வேதாரண்யத்தில் ஆயத்த ஆடை பூங்காவிற்காக இரு தனியார் நிறுவனங்கள் சார்பில் ஆயத்த ஆடை உற்பத்தி நிறுவனங்கள் துவங்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த ஆயக்காரன் புலத்தில் 140 ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் 100 கோடி மதிப்பில் வேத ஆயத்த ஆடை அமைய உள்ளது. இந்த நிலையில் வேதாரண்யம் குருகுலத்தில் வேத ஆயத்த ஆடை பூங்காவிற்கு முதல் கட்டமாக இரு தனியார் நிறுவனங்கள் சார்பில் கைத்தறித்துறை அமைச்சர் ஓ எஸ் மணியன் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நாகை மாவட்ட ஆட்சியர் பிரவீன் நாயர், திருப்பூர் உற்பத்தியாளர் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தினர், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுடைய வாழ்க்கை பிரச்சனையை தீர்க்கும் வகையில் தொழிலாளர்கள் மிகுந்திருக்கிற பகுதியிலேயே தொழிலை தொடங்க வேண்டும் என்று எங்களுக்கு ஆணையிட்டார்கள். அதன் முதல் கட்டமாக பைலட் ப்ராஜெக்டாக முதல் தொழிலாக இந்த வேதா ஆயத்தாடை பூங்காவை வேதாரண்யத்தில் தொடங்குவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டு தலைமைச் செயலாளர், அன்றைக்கு இருந்த தொழில்துறை செயலாளர், என்னுடைய கைத்தறித்துறை செயலாளர், தீமா அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் என்னையும் அழைத்து முதலமைச்சர் அவர்கள் அவர்கள் வீட்டிலேயே இது குறித்து பேசி முடிவு செய்து தொடங்குவதற்கு ஆணையிட்டார்கள். அந்த பணி இப்பொழுது வெற்றிகரமாக நடந்திருக்கிறது. அரசு தமிழ்நாடு அரசு மூலமாக மைய அரசுக்கு விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்து அனுப்பப்பட்டு விட்டது. அதாவது பிரின்சிபல் பர்மிஷன் வேண்டி கோப்புகள் அனுப்பப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் அவர்கள் 16/2/2021 அன்று 12:30 மணிக்கு சந்திப்பதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். உடனடியாக அவர்களை சந்திக்க செல்கிறோம். உடனடியாக அதற்கான அனுமதி கிடைக்கப்பட்டவுடன் பணிகள் டெண்டர் விடப்பட்டு அது அரசு நிறுவனம் என்பதால் அரசு சிட்கோ மூலமாக இது நடைபெறும். சிப்காட் மூலமாக இந்த நிறுவனம் நடைபெறும். இந்த பணிகள் தொடங்கி நடப்பதற்கு இன்னும் 6 மாத காலம் முடிவதற்கு 6 மாத காலம் ஆகும். அப்படி இருக்கிற போதும் கூட இன்றைக்கு திருப்பூரிலிருந்து தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிருத்வி நிறுவனம், அவர் சண்முகசுந்தரம் அவர்கள், மற்றவர்கள், பாலன் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய வேதாரண்யம் பகுதியில் இந்த தொழிலை இன்றைக்கு தொடங்கிவிட்டார்கள். இது நாளுக்கு நாள் பெருகும். மற்ற நிறுவனத்தாரும் இங்கே தொடர்ந்து வர இருக்கிறார்கள். பல இடங்களை பார்த்து முடிவு செய்திருக்கிறார்கள். வேதாரண்யம் பகுதியின் பல்வேறு இடங்களில் 10,000 ஸ்கொயர் ஃபீட், 13,000 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு கட்டிடங்கள் வாடகைக்கு கொடுப்பதற்கு எல்லோரும் முன்வருகிறார்கள். திருமண மண்டபங்களை கூட கொடுப்பதற்கு முன்வருகிறார்கள். எனவே மிக விரைவில் ஒரு 2,500-3,000 பேருக்கு அரசு முறை அந்த பணிகள் தொடங்குவதற்கு முன்பாகவே அவர்களாகவே முன்வந்து இங்கே வாடகை கட்டிடத்தில் தொழில்களை தொடங்கிவிட்டார்கள். இது ஒவ்வொரு நாளும் பெருகும், கூடும், இது வளரும். தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com